ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸ்லைட்ஸ் ஃபேக்ட்ரி. நான் உங்கள் வெங்கட். இன்றைக்கி நம்ம ஒரு சமையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான, அதே நேரத்தில் கொஞ்சம் க்ரியேட்டிவான ஒரு ரெசிபி. நீங்கள் எல்லோரும் வந்து இட்லி பொடி வச்சு இட்லி சாப்பிட்ருப்பீங்க. தனியாக இட்லி பொடியும் இட்லியும் வச்சு தொட்டு தொட்டு சாப்பிட்ருப்போம். இல்லை, இட்லி பொடியை வந்து இட்லி மேலே ஒரு கோட்டிங் மாதிரி தடவி அதை ஊற வச்சிட்டோம் அப்படின்னா எங்கேயாவது பிரயாணங்கள்லாம் போகும்போது எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும். ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டு போகாது. அந்த மாதிரியும் சாப்பிட்ருப்போம். இட்லிக்குள்ள பொடி, அதாவது பொடி வச்சு ஸ்டஃப்டு இட்லி, இட்லியை ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே பொடி இருக்கும், அந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா? அப்படி ஒரு ஒரு க்ரியேட்டிவான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து மினி இட்லியில் செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அது எப்படி அந்த மாதிரி இட்லி ஊற்றுறது, அதுக்குள்ளே பொடி எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பொடி உள்ளே ஸ்டஃப் பண்ணி ஒவ்வொரு இட்லியும் இருக்கும்போது குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடும். அவங்க வந்து அதை ரெண்டாக பிரேக் பண்ணாங்கன்னா உள்ளுக்குள்ளே பொடி தெரியும். நம்ம சாப்பிடும்போதும் தொட்டுக்கிறதுக்கு தனியாக எதுவும் தேவையில்லை. ஒரு பேக்கில் அப்படியே போட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா ட்ராவலும்போது அப்படியே ஜன்னலோரமாக உட்காந்து அந்த மலைகள் மரங்கள்லாம் நடக்கிறத நடந்து அப்படியே பின்னாடி போகிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு இட்லியாக கேக்கு மாதிரி சாப்பிட்றலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த இட்லி பொடி ஸ்டஃப்டு இட்லி எப்படி ஊற்றுறதுன்னு காட்டுறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி மினி இட்லி பேன் இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு. பெரிய இட்லிலையும் செய்யலாம். பெரிய இட்லியை விட மினி இட்லியில் செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா மாவு கண்டென்ட் கம்மியாகும், பொடி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் நம்மள அறியாமலே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது உங்களுக்கு அதை சாப்பிடும்போதும் தொண்டையை அடைக்காது. பெரிய இட்லியில் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு லிக்விடாக ஒரு சட்னியோ சாம்பாரோ தேவைப்படும் தொட்டுக்கிறதுக்கு. மினி இட்லி வந்து ரொம்ப கண்டென்ட் கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக உள்ளே போயிடும். அதனால தான் வந்து மினி இட்லி பேன் சூஸ் பண்ணியிருக்கேன். இதே போல் ஒரு இட்லி பேன் எடுத்து அதில் வந்து ஆயில் ஊற்றி அந்த தட்டில் ஒவ்வொரு குழியும் வந்து ஆயில் ஊற்றிடுங்க. ஏன்னா இல்லைனா அப்புறம் எடுக்க முடியாது. லைட்டாக ஆயில் ஊற்றி நீங்கள் அதை இதுமாரி தடவி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அதை இட்லி வெந்ததுக்கப்புறம் அதுலேருந்து தனியாக வரும், இல்லைனா ஒட்டிகிட்டு இருக்கும். கொஞ்சம் ஆயில் நல்லாவே தாராளமாகவே அப்ளை பண்ணுங்கள், தப்பு இல்லை. நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். அந்தமாரி எல்லா பேன்லேயும் ஆயில் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. எங்கிட்ட 15 இட்லி ஒரு டயத்தில் செய்கிற மாதிரி சின்ன மினி இட்லி பேன் இருக்குது. இதே பெரிய சைஸ்லையும் கிடைக்குது. நம்ம வீட்டுக்கு இது போதுன்றதுனால சின்னதில் செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் வந்து பெரிய சைஸில் இட்லி பேன் கிடைக்குது. நிறையா குழந்தைங்க, நிறையா பேர், பெரிய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. அட் டயத்தில் வந்து ஒரு 50 இட்லி ஊற்றணுன்னா பெரிய இட்லி குண்டானில் கூட இதே போல் மினி இட்லி பேன்லாம் கிடைக்குது. அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இதே போல் இப்போ ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த இட்லி மாவு இருக்கு இல்லையா, இட்லி மாவு கொஞ்சம் ரொம்ப லிக்யூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாலிடாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்தில் கரைச்சிக்கோங்க. ரொம்ப லிக்விடாக இருந்துச்சுன்னா இட்லி சப்பையாகிடும், அப்படி அந்த உப்பெல்லாம் வராது. ஸோ இது இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சியில் கரைச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், கொஞ்சமாக மாவு ஊற்றணும். ரொம்ப நிறையா ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றுங்க மாவு. ஸ்பூனால் ஊற்றுங்க. பெரிய பெரிய கரண்டிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களை அறியாமையே ஜாஸ்தி போயிடும். ஸோ இதே போல் கொஞ்சமாக மாவு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த பொடி இருக்கு இல்லையா, இட்லி பொடி, இதை வந்து இதில் தூவி விட்டுருணும். கொஞ்சம் தாராளமாகவே தூவுங்க. ஏன்னா பொடியோடு சேர்ந்து தான் இட்லி வேக போகுது, அதனால் அதோட காரத்தன்மை கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் தாராளமாகவே தூவலாம், தப்பு இல்லை. இதில் வந்து மசாலா அதே போல் சிறுதானியங்கள்லாம் போட்டு மசாலா மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த மசாலா கூட கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணி வைக்கலாம். ஆனால் அதே போல் மசாலா கொஞ்சம் ஹெவியான ஐட்டங்கள்லாம் வச்சு நீங்கள் ஸ்டஃப் பண்ணி பண்ணணுன்ற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா பெரிய இட்லியே பெஸ்ட்டு. இந்தமாரி மினி இட்லியில் வந்து அந்தளவுக்கு உங்களால் வைக்க முடியாது கண்டென்ட்டு. அதனால் மினி இட்லி செய்யாமல் அந்தமாரி நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் பெரிய இட்லியில் ஊற்றி கூட செய்யலாம். ஸோ நான் இப்போது கொஞ்சம் மாவு ஊற்றிட்டு இட்லி பொடி தூவிட்ட மேலே அது மேலே இப்போது இன்னும் கொஞ்சம் மாவு ஊற்றி பேக் பண்ண வேண்டியதான். ஒரு லேயர் ஆஃப் பொடி வேறு இருக்கிறதுனால கொஞ்சம் தட்டை விட்டு வெளியில் வரா மாதிரி தான் இருக்கும். பட்
பாயில் ஆகிடுச்சுன்னா கரெக்ட் ஆகிடும். கரெக்டாக எக்ஸாக்டாக ரவுண்ட் ஷேப் எதிர்பார்க்காதீங்க, ஏன்னா நம்ம வந்து ஒரு தட்டில் டைரெக்டாக மாவு மட்டும் ஊற்றினோம் அப்படின்னா அந்த குழியோட விளிம்பு வரைக்கும் ஊற்றிடுவோம், ரவுண்ட் ஷேப் வந்துடும். இது வந்து கொஞ்சம் பொடியெலாம் போட்டு கஸ்டமைஸ் பண்ணதுனால ஷேப்பும் கொஞ்சம் கஸ்டமைஸ்டாக தான் இருக்கும். அதனால் பட் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது ஆல்ரெடி நான் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டேன், நல்லா இருந்துச்சு, நல்லா வந்துருந்துச்சு. ஸோ இதே போல் நம்ம வந்து ஒரு லேயர் ஆஃப் மாவு, அது மேலே கொஞ்சம் பொடி, பொடி வந்து உங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பொடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் ஆஃப் மாவு ஊற்றிட்டேன். இதே போல் எல்லா தட்டிலையும் செஞ்சுக்கணும். ஸோ இப்போ மூணு தட்டிலையும் பொடி பொடி போட்டு மாவு ஊற்றி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த சின்ன இட்லி குண்டானில் தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சு ஒவ்வொரு தட்டாக அடிக்கிடுங்க. அடிக்கிட்டு அதை மூடி ஸ்டவ்வில் வச்சு வேக வைக்கிற வேண்டியதான். ஸோ இந்தமாரி இட்லி குண்டா சின்னது யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து சின்ன பர்னர், அடுப்பில் வந்து சின்ன பர்னர் யூஸ் பண்ணுங்கள். பெரிய பர்னர் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இட்லி குண்டாவில் அந்தளவுக்கு தண்ணி பிடிக்காதுன்றதுனால சீக்கிரமாக தண்ணி தீஞ்சு போயிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சின்ன பர்னர் இருக்கிற ஸ்டவ்வை யூஸ் பண்ணி அதை இட்லியை வேக வைங்க. இட்லி வெந்ததுக்கப்புறம் நான் எடுத்து காட்டுறேன். ஸோ இப்போ பார்ப்போம் இட்லி வெந்துருச்சா என்னன்ட்டு. அருமையாக வெந்துருச்சு, ஏன்னா நல்லா பூத்து வந்திருக்கு, நல்லா அருமையாக வெந்திருக்கு. இப்போது இதை எடுத்து இப்போது ஸ்பூனால் பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியதான். இதே போல் ஒரு ஸ்பூனை வந்து தண்ணியில் நினச்சிங்க, அப்போ தான் இட்லியில் ஒட்டாமல் இருக்கும். தண்ணியில் நினச்சிட்டு ரொம்ப சூடாக இருக்குது, கையிலேயே பிடிக்க முடியல, அவ்வளோ சூடாக இருக்குது. ஸோ இதுலேயே வச்சு எடுக்க ட்ரை பண்ணுறேன். இட்லி அருமையாக வந்திருக்கு, நல்லாவும் வெந்திருக்கு இட்லி. சூட்டோடே எடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஒட்டாமல் இருக்கு, ஏன்னா நம்ம துணி போட்டு இட்லி ஊற்றலை, அந்த மாதிரி தட்டு கிடையாது. இது துணி போட்டு இட்லி ஊற்றினோம் அப்படின்னா நம்ம ஆறி போய் எடுத்தால் கூட தண்ணி தெளித்து அப்படியே கவுத்துடலாம். இது வந்து எண்ணெய் ஊற்றினதுனால கொஞ்சம் சூடு இருக்கும்போதே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு எடுக்க வந்துடும். அதுலேருந்து மறக்காமல் தண்ணி தண்ணியில் ஸ்பூனை நினச்சிக்கோங்க, அந்த ஈர ஸ்பூனால் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒட்டாமல் இருக்கும், இல்லைன்னா ஸ்பூனில் ஒட்டிடும். அதுமாரி இட்லி தட்டிலையும் ஒட்டும். ஸோ இதே போல் எல்லா தட்டில் இருக்கிற இட்லியும் எடுத்துடணும். சூப்பராக உங்களுக்கு வந்து மினி இட்லி பொடி ஸ்டஃப்டோட ரெடி ஆகிடுச்சு. இது மேலே இதை அழகாக பிளேட்டிங் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கார்னிஷ்க்கு கொஞ்சம் பச்சை கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி தூவிடுங்க, ஏன்னா அந்த கொத்தமல்லியோட அரோமாவோட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பச்சை கொத்தமல்லி கொஞ்சம் மேலே கொஞ்சம் டாப்பிங்க்கு இட்லி பொடி அப்படி மழை சாரல் மாதிரி தூவிட்டு இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இட்லியே பிடிக்காத, ஜென்மத்துக்கும் இட்லியே சாப்பிட மாட்டேன்னு சாப்பிட்ற குழந்தைங்க கூட, அந்தமாரி அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட சாப்பிடும். ஏன்னா பாதி ப்ரெசன்டேஷனில் இருக்குது, பாதி வந்து நம்ம கண்டென்ட்டில் இருக்குது, பாதி வந்து ப்ரெசன்டேஷனில் இருக்குது. நீங்கள் எப்படி அதை சர்வ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து சாப்பிடாத குழந்தைங்கள இல்லைனா சாப்பிடாத பெரியவங்களை கூட சாப்பிட வைக்கலாம். பார்க்க நல்லாயிருக்கேன்ட்டு எடுத்து கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிப்பாங்க, டேஸ்ட்டு பிடிச்சி போயிடும், அதுலேருந்து அவங்க அதுக்கப்புறம் அவன் நீங்கள் எப்படி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. ஸோ முதல்ல அவங்கள கவர் பண்ணுறதுக்கு இதை போல் அழகாக ப்ரெசன்ட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும், சமைச்சதை வந்து மற்றவங்க நிறையா விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்னா. இதை போல் ஸ்டஃப்டு பொடி இட்லி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு கரெக்டாக வந்துருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் காலத்தில் தெரியப்படுத்துருங்க.
ஏன்னா பார்க்கறதுக்கு நான் போடுற வீடியோ மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாது, அது சாப்பிடும்போது உங்களுக்கு அது நல்லா இருக்கணும். நல்லா வந்துச்சுன்னா தெரியப்படுத்துங்க, நல்லா இல்லைனாலும் தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ, நீ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஒரு விஷயம் மறந்துட்டேன், இந்த இட்லியை நான் உடச்சி உள்ளுக்குள்ளே இருக்கிற பொடியை காட்டில் உங்களுக்கு அதையும் காட்டிடுறேன். ஸோ இட்லி எப்படி உடச்சிங்கன்னா இதை போல் உள்ள பொடி தெரியும். இதில் வந்து இட்லி பொடிக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட வச்சு ஸ்டஃப் பண்ணி ஸ்வீட் இட்லின்னு செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஸோ இது எல்லாமே உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான், நம்ம இதில் என்னென்ன ஸ்டஃப் பண்ணுறோங்கிறத பொறுத்து அதோடைய டேஸ்ட் மாறும். தேங்க்யூ வெரி மச். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.